அது டேட்டா பேஸ் தானே, அது ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போது இப்படி எடுத்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் நீங்கள் பாடல்கள் கணக்கெடுத்துக்கங்க, இந்த பாட்டு தான் இந்த பாட்டு தான் வேணும். 24 மணி நேரத்தில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10 பாடல் போடலாம். ஒரு பாட்டுன்றது 3 நிமிஷம் தான், ஒரு 10 பாட்டுங்கிறது 30 நிமிஷம். 60 நிமிஷத்தில் 10 பாட்டை போடும்போது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 240 பாடல்கள் 24 மணி நேரத்தில் வந்து ப்ளே ஆகுது மினிமமாக. ஒரு மினிமம் நான் சொல்கிறது வந்து ஹையர் ஸ்லாப் ஆஃப் பேமெண்ட் இல்லாமல் அவங்களுடைய மினிமம் கமிட்மெண்ட் கடைசியாக வந்து போடுறது என்னென்னா 2000 ரூபா எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆனாலும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கணக்கெடுத்தீங்கனாலே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா ஆச்சு. அப்போ ஒரு ஆண்டுக்கு நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள், அதையே 25 வருஷத்துக்கு கணக்கெடுத்து பாருங்கள். வணக்கம். இந்த சந்திப்பு வந்து இது எலெக்ஷனை சார்ந்த ஒரு சந்திப்பாக இருந்தாலும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாக நான் பார்க்குறேன். இது எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு மிகவும் தேவையான மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாக இதை வந்து இந்த நேரத்தில் வந்து நான் இதை தெரியப்படுத்திக்கிறேன். அதாவது இந்த கடந்த பல ஆண்டுகளாக தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டே இருக்குது. அதாவது ஒரு சங்கத்திலிருந்து ஒரு ஒப்பந்தம் போடப்படுது ஒரு தனியார் தொலைக்காட்சி கிட்ட. அந்த தனியார் தொலைக்காட்சி கிட்ட போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் 1995 திரு தலைவர் திரு கேஆர்ஜி அவர்கள் இருக்கும்போது ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து வார வாரம் வந்து ஒரு 6 பாடல்கள் வந்து அந்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு கொடுப்பதாகவும், அதுக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் எவ்ரி வீக் அந்த டெலிகாஸ்டப்போ ஃபஸ்ட்டு டெலிகாஸ்ட்டுக்கு பணம் கொடுக்கப்படும். அதை தொடர்ந்து 2வது முறை ரிப்பீட் ஆகும்போது ஒவ்வொரு பாடலுக்கும் 6000 ரூபாய் அப்படின்னு ஒரு கட்டணம் நிர்ணயிக்கிறாங்க. 3வது முறையிலிருந்து எத்தனை முறை போட்டாலும் ஒவ்வொரு முறைக்கும் ₹2000 அப்படின்னு சொல்லி அந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு அது ஒரு ஒப்பந்தமாக போடப்பட்டு அந்த ஒப்பந்தத்திற்கு ஒரு முன்தொகையும் கொடுக்கப்பட்டு ஒரு ஒப்பந்தம் 1995 போடப்படுகிறது. அதன் பிறகு இன்றைக்கி கிட்டத்தட்ட 2020 இருக்கும், 25 வருஷம் ஆயிடுச்சு. அந்த காலகட்டங்களுக்கு அப்புறம் அந்த அக்ரிமெண்ட் காணாமல் போகுது, மறைக்கப்படுது, களவாடப்படுது, புதைக்கப்படுது. யாருடைய பார்வைக்கும் அந்த அக்ரிமெண்ட் கிடைக்கவே இல்லை. அப்படி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையான்னு பெரும்பாலான இப்போ புதுசாக வந்த தயாரிப்பாளர்களுக்கு தெரியாது. அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் கிட்டத்தட்ட இந்த 25 காலத்திற்கு ஆண்டு காலத்திற்கு நமக்கு வந்து சேர வேண்டிய தொகை சங்கத்திற்கு, அதாவது தயாரிப்பாளர்களுக்கு, கிட்டத்தட்ட 100 கோடிகள் அப்படிங்கிறது வந்து ஆதாரபூர்வமாக உண்மையான ஒரு விஷயம். இதை விட்டுட்டு நம்ம வந்து முறையாக நமக்கு வர வேண்டிய பணத்தை நம்ம வந்து சரிவர பார்க்காம கொள்ளாமல் அதை கையாளாமல் அடுத்து வந்த நிர்வாகிகள் கேஆர்ஜிக்கு அப்புறம் சங்கத்தில் பல நிர்வாகம் இருந்திருக்கு, யாருமே இதை பற்றி செவி சாய்க்காமல் சுயலாபத்திற்காக அவங்களுடைய வியாபாரத்தை அவங்க வந்து பாதுகாக்கிறதுக்கும் வளர்த்துக்கிறதுக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த அக்ரிமெண்ட்டே காணாமையே பண்ணிட்டாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 நபர்கள் கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் 90% தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க. பொருளாதார இழப்பு நிறைய இழந்திருக்காங்க. இதெல்லாம் கருத்தில் கொண்டு அதுக்கப்புறம் இருந்த நிர்வாகிகள் முறையாக வந்து சம்மந்தப்பட்ட அந்த தொலைக்காட்சியை போய் நேரடியாக பார்த்து அந்த ஒப்பந்தத்தை வந்து இருக்கிற விஷயத்தை சாராம்சத்தை எடுத்து சொல்லியிருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த நிர்வாகம் செவிசாய்த்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு விமோசனத்தை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பல முறை பல காலகட்டங்களில் அந்த நிறுவனம் தயாரிப்பாளர்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் கரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த குற்றம் வந்து யாரை சொல்லணும் அப்படின்னா, இது மொத்தமாக தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்த நிர்வாகிகளும் தயாரிப்பாளர்களையும் சொல்லணும். இந்த ஒற்றுமையுமை இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாது. இது முறையாக நமக்கு வர வேண்டிய ஒரு விஷயம். இது நம்ம கையில் இருந்ததுனாலே நம்ம நிதி திரட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நட்சத்திர விழா, இன்னிசை நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சி, இதெல்லாம் தேவையே இல்லை. இன்றைக்கி ஒரு 12500 ரூபா பென்ஷன் வாங்கிறதுக்கு நம்மளால் ஒரு கடந்த ஒரு 2 வருஷம் வந்து எந்த முதியவர்களுக்கும் வந்து அந்த ஓய்வூதியம் கொடுக்க முடியல. இந்த திட்டத்தின் மூலம் பணம் வந்திருந்தால் நிச்சயமாக வந்து 12500 20000 ரூபா கொடுக்க முடியும். ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் எல்லாம் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நிர்வாகிகள் எலெக்ஷன் அப்போ சொல்லுவாங்க, நாங்கள் வீடு கட்டித்தரோம், வீடு கட்டித்தரோம், இடம் வாங்கி தரோன்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு
வெறும் வார்த்தைகளாகவே போச்சு தவிர செயலாக இல்லை. இதை செயல்படுத்துறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இன்றைக்கி வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு நிறைய இடங்களில் வந்து தேடிகிட்டு இருக்கோம். அந்த புதைக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட, களவாடப்பட்ட அந்த அக்ரிமெண்ட்டை இன்றைக்கி வந்து நான் பெரும் முயற்சி எடுத்து ஒரு முக்கிய புள்ளியிடமிருந்து மீட்டெடுத்துள்ளேன். அந்த அக்ரிமெண்ட்டோட காப்பியை தான் நான் இன்றைக்கி வந்து ப்ரெஸ்ஸில் காட்டுறதாகவும் இந்த செய்தியை பகிர்ந்துக்கிறதுக்கும் இந்த பத்திரிகை சந்திப்பு. இதோட நகல் வந்து நான் வந்து திரு நிக்கில் கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதன் மூலயமா இந்த இந்த நகலோட காப்பி உங்களுக்கு கிடைக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த அக்ரிமெண்ட் களவாடப்பட்டதாகவும் மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டது. இதை பெரும் போராட்டத்திற்கு அப்புறம் இந்த அக்ரிமெண்ட்டை இந்த உரிமை கிட்டத்தட்ட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற 1300 சில்லற நபர்களுக்கும் போய் சேர வேண்டிய ஒரு உரிமையை இந்த அக்ரிமெண்ட் இருக்குது. இது வந்து நம்ம அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தின் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்கலை. இதை வந்து நம்ம விட்டுட்டோம், தவற விட்டுட்டோம். தவற விட்டுட்டு சுயலாபத்திற்காக கடந்த நிர்வாகங்களில் இருந்த பெரும்பாலானோர் அவங்களுடைய லாபத்திற்காக இதை வந்து மறைச்சி வச்சுட்டு தன்னை சுயலாபம் பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 100 கோடிகள் வர வேண்டியது இருக்குது. அந்த நிறுவனத்தை நேராக போய் பார்த்து 1300 தயாரிப்பாளர்களையும் இன்று ஒன்று திணைத்து அவங்கக்கிட்ட ஒரு கோரிக்கை மனுவாக தயார் பண்ணி இந்த சம்பந்தப்பட்ட இந்த அக்ரிமெண்ட்டையும் காப்பியாக என்க்ளோஸ் பண்ணி இதை பணத்தை மீட்டெடுக்கிறதுக்கு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு தயாராக உள்ளேன். இப்போது இந்த பொதுவாக இந்த எலெக்ஷனில் இப்போது யார் எந்த பாடி தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்தாலும் அந்த நிர்வாகத்திடம் இந்த ஒரிஜினல் அக்ரிமெண்ட்டை தயாரிப்பாளர்கள் முன்னிலையில் ஒப்படைப்பேன். அதுக்கான ஒரு பத்திரிகை சந்திப்பு. அது மாத்திரம் இல்லை, இந்த ஒரு வாய்ப்பை இந்த தருணத்தில் இந்த எலெக்ஷனில் போட்டியிடக்கூடிய அனைத்து நபர்களும், அதாவது இசி மெம்பர்ஸில் ஆரம்பித்து ஆஃபீஸ் பாடியிலிருந்து தலைவர் பதவிக்கு நிற்கக்கூடிய 3 நபர்களும், அதாவது 2 அணியும் ஒரு சுயேட்சை நிற்கிறாங்க, அப்புறம் நிர்வாகிகளுக்கு பல பேர் நிற்கிறாங்க, இசிக்கு 90 பேருக்கு மேலே நிற்கிறாங்க, இவங்க அத்தனை பேரும் ஒரு உறுதிமொழியை வந்து கொடுக்கணும். இந்த செயல்பாட்டிற்கு துணை நின்று நாங்கள் இந்த உரிமையை மீட்டெடுப்போம் என்று அவர்கள் ஒருமித்த கருத்தோடு வாக்குறுதியாக கொடுக்குறவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வாக்கை வந்து உங்களுடைய வாக்கை வந்து தயாரிப்பாளர்கள் செலுத்தணும். இதை மீட்டெடுப்போம். இது வந்தால் கிட்டத்தட்ட வந்து 100 குடும்பங்கள் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். இதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. இது உங்கள் பார்வைக்கு இந்த வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, அக்ரிமெண்ட் வந்து 1995 வந்து போடப்பட்ட ஒப்பந்தம். இது வந்து எவ்ரி 12 மந்த்ஸ் வந்து ரினியூவல் பண்ணிக்கணும். இந்த எவ்ரி 12 மந்த்ஸ் ரினியூ பண்ணாமல் இருந்தால் சம்மந்தப்பட்ட நிறுவனம் வந்து பாடல்களை போடாமல் இருக்கணும். ஆனால் பாடல்கள் இன்றைக்கு வரைக்கும் வந்து ஒளிபரப்பிட்டு தான் இருக்காங்க. அதனால் அதுவே வந்து நேச்சுரல் பைண்டிங்கில் தான் வந்து நிற்கிது. அதுதான் விஷயம். எப்படிங்க? அது டேட்டா பேஸ் தானே. அது ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போது இப்படி எடுத்தீங்கன்னா 24 மணி நேரத்தில் நீங்கள் பாடல்கள் கணக்கு எடுத்துக்கங்க. இந்த பாட்டு தான் இந்த பாட்டு தான் வேணும். 24 மணி நேரத்தில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10 பாடல் போடலாம். ஒரு பாட்டுன்றது 3 நிமிஷம் தான். ஒரு 10 பாட்டுங்கிறது 30 நிமிஷம். 60 நிமிஷத்தில் 30 பாட்டு போடும்போது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 240 பாடல்கள் 24 மணி நேரத்தில் வந்து ப்ளே ஆகுது மினிமமாக. ஒரு மினிமம் நான் சொல்கிறது வந்து ஹையர் ஸ்லாப் ஆஃப் பேமெண்ட் இல்லாமல் அவங்களுடைய மினிமம் கமிட்மெண்ட் கடைசியாக வந்து போடுறது என்னென்னா 2000 ரூபா எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆனாலும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கணக்கு எடுத்திங்கனாலே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா ஆச்சு. அப்போ ஒரு ஆண்டுக்கு நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்கள், அதையே 25 வருஷத்துக்கு கணக்கு எடுத்து பாருங்கள். இல்லை இல்லை, அதாவது சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட பாடல்கள் போடும்போது அது அவங்கள சார்ந்த ஒரு விஷயம். சேட்டலைட் ரைட்ஸ் இல்லாமல் இருக்கிற படங்களோட பாடல்கள் போடும்போது முறையாக அந்த சங்கத்திற்கு வந்து அந்த சங்கத்திலிருந்து அது வந்து பிரித்து தயாரிப்பாளர்கள் யாரோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது கொடுக்கப்படும். வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா சார்? இது நதி மூலம் ரிஷி மூலம் தேடாமல் இது வந்து முக்கியமாக வந்து தயாரிப்பாளருக்கு தேவையானது. ஒரு மிகப்பெரிய நபர்கிட்ட இருந்து தான் மீட்டெடுத்தேன். அது இந்த நேரத்தில் அது ஒரு பெரிய சர்ச்சையாக்காமல் இது சுயலாபம் பார்க்காம தயாரிப்பாளர்களுக்கு வந்து சேரணுன்ற நல்ல எண்ணத்தில் தான் இதை வந்து இன்றைக்கி வந்து
கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு அப்புறம் 1995 அதுக்கப்புறம் கேஆர்ஜிக்கு அப்புறம் பல நிர்வாகங்கள், ஒரு ரெண்டு ஆண்டுக்கு ஒரு நிர்வாகம்னு கணக்கு பார்த்தீங்கன்னாலே இன்றைக்கி ஒரு 12 நிர்வாகம் இருந்திருக்கும். அது தவற விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், புதைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம், மறைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அதை இன்றைக்கு வந்து பல சர்ச்சைகளுக்கு அப்புறம் அதை வந்து மீட்டெடுத்திருக்கோம். அதை முறையாக யார்கிட்ட சேரணுமோ அதை சேர்க்கறதுக்கான வேலைகள் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அந்த காப்பி வந்து அதில் இருக்குது, நான் இப்போ எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துருங்களேன். அப்படி இல்லை, அதாவது அதே மாதிரி பல சேனல்ஸோட அக்ரிமெண்ட்டும் இருக்கு. நிச்சயமா அவங்களுடைய படங்கள் சேட்டலைட் வித்துருக்கலாம், நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணியிருக்கலாம், நிறைய விதங்களில் வந்து ஆதாயம் அடைஞ்சிருக்கலாம். அது குற்றச்சாட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நான் இதை இப்படியே திரும்ப இல்லை பொதுவாக சொல்கிறேன். அதாவது இப்போது நான் இருந்தது ஒரு 8 மாதம் தான் ஆலோசனை குழு உறுப்பினராக இருந்தேன். அப்போ எங்ககிட்ட ஒரு சாவியம் கிடையாது, எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு கவர்னிங் பொறுப்பு தான். அதுக்கு முன்னாடி இத்தனை நிர்வாகம் இருந்ததே, அதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகம் கிட்டத்தட்ட 12 நிர்வாகம் இருந்ததே. அந்த நிர்வாகம் இருந்தால் ஏன் அதை எடுக்கல? 12 நிர்வாகமும் வந்து ஒரு முறையும் மாறி மாறி தானே வந்திருக்கு. இப்போ கடைசியாக விஷால் இருக்கும்போது விஷால் கையில் கிடச்சிருந்தா விஷால் டெஃபினட்டாக இதை எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார். அவருக்கான வாய்ப்பு தானே இது ஒரு நிச்சயமாக அங்கே கிடையாது. அங்கே இருந்ததுன்னா இது இந்நேரம் என் போன்றவர் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க, எனக்கு முன்னாடி பல நிர்வாகிகள் இருந்தாங்க, அவங்க எடுத்து செஞ்சுருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே ஒருமித்த கருத்தாக இருக்காது, ஒருத்தர் சுயலாபம் அடைஞ்சிருக்கலாம். ஏன்னா எல்லாரும் அடைஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது, பெரும்பாலானவர்கள் அடைஞ்சாங்க, அதுதான் விஷயம். இல்லைங்க, சட்டப்பூர்வமாக நம்ம வந்து கேட்கலாம், அது ஒரு புறம். ஆனால் வந்து இது நம்ம வந்து இப்போ அந்த தொலைக்காட்சி நிறுவனத்து மேலே வந்து நம்ம வந்து குற்றச்சாட்டாக நம்ம இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகல. ஏன்னா இதை வந்து கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. நம்ம யாருமே இதை ரெப்ரசன்ட் பண்ணலை, இது வரைக்கும் போய் கேட்கல, இதை முறையாக கொண்டு போய் செய்யலை. இந்த மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குன்றதே இவங்க பல பேருக்கு இன்றைக்கி புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இதை தவற விட்டம் தான் சொல்கிறோம். இந்த தவற விட்டத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது தான் இப்போ நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். இப்போது சமீபமாக ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நிச்சயமா, ஏன்னா பல காலங்களில் வந்து அவங்க வந்து அவங்க ஒத்துக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்தை செய்யணும்னு தானே ஒரு ஒப்பந்தமே போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தை சரியாக வந்து பயன்படுத்திக்காதவங்க தயாரிப்பாளர்கள் தான் சொல்லுவேன், தயாரிப்பாளர் சங்கம் நிர்வாகிகள். என்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் வந்து அந்த பாடல்களால் வந்து வருவாய் ஈட்டின ஒரு ஒரு விஷயத்தை வச்சு தானே கேட்குறோம், சும்மா ஒருத்தர் கேட்க முடியாது. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ரெண்டாவது, இதுக்காக ஒரு கணக்கு எடுத்து நீங்கள் அவங்க ஒத்துக்கிட்ட பணம் பிரகாரம் கணக்கு போட்டு பார்த்தா அது வந்து ஒரு 100 கோடிகள் போய் சேரும். அவ்வளோ கூட தேவையில்லை. இன்னைக்கு ஒரு 100 கோடி ரூபா கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர்களுடைய வாழ்வாதாரமே வேறு மாதிரி மாறிடும். இன்றைக்கி 12,500 ரூபா பென்ஷனுக்கு விஷால் செஞ்ச தவறு எங்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம் எங்கேயும் வருவாய் வரலை, அதனால் இருந்த ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தார். ஸோ அது இப்போ பணம் வருவாய் இருந்திருந்ததுன்னா இந்த வேலை செஞ்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இளையராஜா நிகழ்ச்சி நடத்துனாங்க, அப்புறம் பல கலை நிகழ்ச்சி நடத்துனாங்க, வருவாய் வரல, லாஸில் போச்சு. அதே நீங்கள் ஒரு 100 கோடி ரூபாவது குறைஞ்சபட்சம் இருந்ததுன்னா இன்றைக்கி எஃப்டிலேயே அதோட பணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாதம் 20,000 ரூபா பென்ஷன் கொடுக்கலாம், எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கலாம். இது சாத்தியக்கூறு இருக்குது. ரெண்டாவது, நம்மளுடைய உரிமைகளை வச்சு தான் இதை வந்து கிடச்சதை தவிர நம்ம வந்து சும்மா போய் ஒருத்தர்கிட்ட இருந்து போய் கிராப் பண்ணி கொண்டு வர முடியாது. அப்படி இதை சொல்லிட முடியாதுங்க. நான் சொல்கிறது குறைஞ்சபட்சமாவது நமக்கு வர வாய்ப்பு இருக்கும்னு சொல்ல வரேன். அதை முடிவு பண்ணுற அதிகாரம் எனக்கு கிடையாது. இது வந்து ஒரு ஒரு பொது சொத்து, இது தனிப்பட்ட நபரோட சொத்து கிடையாது. இதுக்கான முயற்சி இந்த நேரத்தில் திரும்பவும் நான் கேட்டுக்கிறது தான், இந்த முறை எலெக்ஷனில் நிற்கிறவங்களும் சரி மூத்த தயாரிப்பாளர்களும் சரி இதுக்கு வந்து ஒருமித்த கருத்தோடு வந்து குரல் கொடுத்து இதுக்கு வந்து 1,300 பேரையும் திரட்டி கையெழுத்து வாங்கி முறையாக அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கை மனுவாக கொடுத்து நம்ம உரிமையை மீட்டெடுக்கணும். இந்த எலெக்ஷனில் நிற்கிற அத்தனை பேரும் அணி சார்பாக இருந்தாலும் சரி சுயேட்சையாக இருந்தாலும் சரி இந்த செயல்பாட்டிற்கு ஆதரவு கொடுத்து நாங்கள் வந்து இதை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் தயாரிப்பாளர்கள் சிந்தித்து வாக்களிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம்.
கட்டாயமா வரும். என்னன்னா, சரி இப்போ நான் வந்து ஒரு படம் எடுத்திருக்கேங்க, என் படம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் வந்து எனக்கு படம் ரிலீஸ் அப்போ தேவைப்படுது, இதுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணுங்க, எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லி நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன். அதில் அவங்க வந்து பெர்பச்சுவலாக நாங்கள் பல முறை பயன்படுத்திப்போன்னு போடுறாங்க. ஆனால் சிலர் காப்பிரைட் ஆக்டும் சரி சட்டம் என்ன சொல்லுதுன்னா, எந்த கன்சிடரேஷனும் பாஸ் ஆகாமல் ஒத்த ரூபா கூட இல்லாத ஒரு அக்ரிமெண்ட் வேலிட் அக்ரிமெண்ட் கிடையாது, அது ரைட்ஸ் அசைன்மெண்ட்டும் கிடையாது. அதே நேரத்தில் அந்த ஒரு பர்டிகுலர் நேரங்களில் விளம்பரப்படுத்துறதுக்காக மாத்திரமே கொடுக்கப்படுற பாடல்கள் பல முறை பல வெற்றி பாடல்கள் பல வெற்றி பாடல்கள் டெய்லி போ விலையாகிட்டு தான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு உழைத்து பெரும் பங்கை வந்து செலவு பண்ணி அதில் போட்டு பொருளாதார இழப்பும் ஏற்பட்டு அதில் வந்த பாடல்கள் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ கோடி வருமானம் ஈட்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது இது பொதுவாக எல்லாருக்கும் வந்து சேர வேண்டிய ஒரு பங்கு தானே, அது முறையாகவே கேட்கலாம். அந்த நம்பிக்கை இருக்கவே தான் வந்து நிற்கிறேங்க. அது இந்த குரூப் இந்த அணி சார்பாக நிற்கணுன்றதை வந்து நான் முதல்ல இருந்தே திட்டமிடல. அதாவது முதல்ல நாங்கள் ஒரு அணி முதல் வாட்டி தேர்தல் அறிவிக்கும் போது நாங்கள் ஒரு அணி ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் இருந்தவங்கெல்லாம் நிறைய பேர் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நான் ஒரு அணி ஃபார்ம் பண்ணுற எண்ணம் இல்லை. ரெண்டாவது ஒரு பொருளாளர் பதவி அப்படிங்கிற ஒரு பதவிக்கு நிற்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ரொம்ப சின்சியராக உழைச்சிருக்கேன். அந்த அதற்கான அங்கீகாரம் நிச்சயமாக வாக்குகளாக எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையின் பேரில் தான் தனிச்சு போட்டியிடுறேன். அட்வான்ஸாக வந்து கொடுத்தது 1 லட்சம் ரூபா. ஆமாம், 1995 1 லட்சம் ரூபா. ஒரு பாடல் வாரம் வந்து 6 பாடல்கள் வந்து அவங்களுக்கு வந்து சங்கம் கொடுக்கணும். அந்த 6 புதிய பாடல்களுக்கு 1 லட்சம் ரூபா வந்து எவ்ரி வீக் வந்து பணம் கொடுப்பாங்க. அதே பாடல்கள் 2ஆம் முறை வந்து டெலிகாஸ்ட் ஆகும்போது 6000 ரூபா, 3ஆவது முறையிலிருந்து கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸடாக 2000 ரூபா எத்தனை முறை ப்ளே ஆனாலும். இல்லை அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பார்ட் பேமெண்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் மீதி எதுவும் வரலை. எது சார்? ஆமாம் சார். அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அக்ரிமெண்ட்டை இந்த பக்கம் ஃபோர்ஃபிட் பண்ணிட்டாங்கன்னாலும் அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து பயன்படுத்தக்கூடாது இல்லையா? இப்போ நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் வந்து சங்கம் வந்து திரும்ப வந்து ரினியூ பண்ணலை அப்படி எடுத்துக்கோங்க. இல்லை வந்து அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் நடந்துக்கலை, எல்லா சேனல்ஸ்க்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட நிர்வாகம் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, நாங்கள் போடலைங்க, நாங்கள் எங்களுக்கு அது பிரகாரம் வரல, நாங்கள் போடலைன்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் போட்டிருக்காங்களே. ஆமாம், பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், எல்லாருடைய ஒரு உரிமை, எல்லாருடைய ஒரு சொத்து. நான் வந்து ஒரு படத்தோட உரிமையை வந்து சொத்தாக தான் பார்க்குறேன். அதை தான் பார்க்கணும்னு திரும்ப பல முறை கோடிட்டு குறியிட்டு நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் நிச்சயமாக வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல தருணம் பிறக்கும். இது ஒட்டுமொத்தமாக எல்லா திரையுலகத்தை சார்ந்தவர்களும் சீனியர்ஸும் சேர்ந்து ப்ராப்பராக போய் நம்ம ரெப்ரசன்டேஷன் பண்ணால் அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய தொகையே இல்லை. அவங்க நினச்சாங்கன்னா ஒரு நாளில் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுடைய இடத்திற்கு ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷனை இது வரைக்கும் பண்ணலை. அதனால தான் சொன்னேன், நான் வந்து அவங்கள குற்றம் சாட்டலை, அவங்க மேலே வந்து நம்ம வந்து ஒரு புகாராக இதை சொல்லலை. இது வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு நடந்தது, அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை இந்த தருணத்தை பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லி. அப்படி இல்லைங்க, அதாவது நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் உருவானதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2 ஆண்டாக இங்கே வந்து நிர்வாகம் இல்லை, அன்றாட பிரச்சனைகளை பேசுறதுக்கு ஒரு கமிட்டி இல்லாமல் இருந்தது. முதலியாவது ஒரு ஆலோசனை கமிட்டி இருந்தது, அதுக்கப்புறம் அது ஒரு 8 மாதத்திற்கு அப்புறம் அதுவும் வந்து முழுமையாக ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தேவைப்பட்டது, அதனால் அவங்க வந்து அதில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இருந்தாலும் இந்த முறை இந்த எலெக்ஷனில் போட்டியிடுற அத்தனை பேரையும் வந்து அந்த ட்ரைபாடி மீட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களும் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. அதனால் வந்து என்ன இருந்தாலும் தாய் சங்கம், இந்த தாய் சங்கம் வந்து எப்படி இருந்தாலும் வலுவிழக்காது.